ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஃபாஸ் குக்கிங் அண்ட் கிராஃப்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோனா மோஸ்ட் रिक्वेस्टेड வீடியோ கொத்தமல்லி சட்னி தாளிக்க தேவை இல்ல அரைச்சா மட்டும் போதும் செம்ம டேஸ்டா இருக்கும் இத எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நிஃபாஸ் குக்கிங் அண்ட் கிராஃப்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க எங்க வீடியோவோட நோட்டிபிகேஷன் இனிமே உங்களுக்கு கண்டிப்பா நோட்டிபிகேஷன்ல வந்துரும் वीडियो फुल्ला पारुंगा चटनी की तेवयान पोरुकल ओरु कप तेंगा ओरु कप मल्ली पत्तु चिन्ना वंगायों नालु पच्चमलहा ओरु चिन्ना नल्लिका साइज पुली तेवयान अलवु उप्पु इंद पच्चमलहा कारम इल्ल चिन्ना पच्चमलहा अदनाल दा नांगा नालु एडुत्तिरुक्कोम इंद साइज नींगा पुली एडुत्तुकोंग इदु पच्चयान मल्ली तल चटनी टेस्ट एल्लाम कम्मिया इरुक्कुम नेनच्चिरादींग ரொம்ப டேஸ்ட் செம்மயா இருக்கும் இப்போ முதல்ல மிக்ஸி ஜார்ல மல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் பச்சை மிளகாய் புளி தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊத்தி நல்லா முதல்ல இத வந்து mix பண்ணிக்கோங்க மிக்ஸில ஆட் பண்ணுங்க இப்போ ஒரு கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுத்தனதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நைஸா அரைச்சா டேஸ்டே இருக்காது கொரகொரப்பா அரைச்சா தான் டேஸ்ட் செம்மயா இருக்கும் வெரைட்டி ரைஸ்க்கு குழம்பு சாதம் எல்லாத்துக்குமே இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது செம காம்பினேஷனா இருக்கும் நாங்க இத கெட்டியா துவையல் பதத்துல அரைச்சிருக்கோம் ஊத்தி சாப்பிடுற மாதிரி இருந்தா நீங்க கொஞ்சம் தண்ணியை பதத்துல அரைச்சுக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு அல்லது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இவ்வளவுதான் இந்த சட்னி நம்ம ஒரு நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிரலாம் சூப்பரா ரெடி ஆயிச்சு இது நீங்க உங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு थैंक यू फ्रेंड्स